ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃபிசிக்ஸ்ல இருந்து ஒரு டாபிக் பார்க்கலாம். இடப்பெயர்ச்சிக்கோ தொலைவுக்கோ என்ன வித்தியாசம், ரெண்டுமே சேமா இல்லை வேற வேறையா சொல்லிட்டு இப்போ இதில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், டிஸ்டன்ஸ் விர்சஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய தொலைவுன்னு சொல்லணும். இப்போ வந்து ஏ இங்கே பி இருக்குதுன்னு, இப்போ ஏல இருந்து பி வரைக்கும் எவ்வளோ லென்த் இருக்குது, இப்போ என்ன இப்போ எக்ஸாம்பிளுக்கு 100 கிலோமீட்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏக்கும் பிக்கும் இடைப்பட்ட தொலைவு எவ்வளவு, 100 கிலோமீட்டர். ஏல இருந்து பார்த்தாலும் அது 100 தான், பியில இருந்து பார்த்தாலும் அது என்னது தான், 100 தான். இப்போ இதே இது இந்த மாதிரி இருக்குது, ஏங்கிறது ஒரு பாயிண்ட்டு, பிங்கிறது ஒரு பாயிண்ட்டு, சிங்கிறது ஒரு பாயிண்ட்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து 50 கிலோமீட்டர், இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து 20 கிலோமீட்டர், இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து 30 கிலோமீட்டர் சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நபர் வந்து, ஸோ ஒருத்தவங்க வந்து ஏலேருந்து பிக்கு போயிட்டு மறுபடியும் பியிலேருந்து சிக்கு போயிட்டு சியிலேருந்து ஏக்கு வராங்க, அப்போ அவர் ட்ராவல் பண்ண மொத்த தொலைவு என்ன, டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், ஏலேருந்து பி வரைக்கும் ஒரு 50 கிலோமீட்டர், ஸோ 50 ப்ளஸ் பியிலேருந்து சி வரைக்கும் ஒரு 20 கிலோமீட்டர் ப்ளஸ் சியிலேருந்து ஏ வரைக்கும் ஒரு 30 கிலோமீட்டர், அப்போ நம்ம டோட்டல் ஒரு 100 கிலோமீட்டர் வருது. இதே மாதிரி தான் இப்போ பாருங்கள், ஏலேருந்து பிக்கு போயிட்டு மறுபடி பியிலேருந்து ஏக்கு போயிட்டு ஏலேருந்து சிக்கு வந்தாங்க அப்படின்னா, அவர் ட்ராவல் பண்ண மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அப்போ பாருங்கள், ஏலேருந்து பிக்கு எவ்வளவு, 50 கிலோமீட்டர், அதுக்கப்புறம் பியிலேருந்து ஏக்கு ஒரு 50 கிலோமீட்டர், மறுபடியும் ஏலேருந்து சிக்கு வர்றதுனால அவருக்கு எத்தனை கிலோமீட்டர், 30, அப்போ டோட்டலாக எத்தனை கிலோமீட்டர், 130 கிலோமீட்டர். ஸோ இந்த மாதிரி அந்த பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணாலே போதும், அதுக்கப்புறம் வந்து டைரக்ஷன் ஓரியன்ட் கிடையாது. நம்ம ஆல்ரெடி வெக்டார் அண்ட் ஸ்கேலாலாம் டிஸ்கஸ் பண்ணும்போதே டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஸ்கேலார் குவாண்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா, அப்போ அதுக்கு என்னது கிடையாது, டைரக்ஷன் வந்து கிடையாது. ஸோ டிஸ்டன்ஸை மட்டும் அந்த பாயிண்ட் டு பாயிண்ட் மட்டும் கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணால் போதும், ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ அதே மாதிரி பாருங்கள், இப்போ ஏங்கிறது ஒரு பாயிண்ட்டு, பிங்கிறது ஒரு பாயிண்ட்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஏலேருந்து பிக்கு, ஸோ ரெண்டுக்கும் இடைப்பட்ட தொலைவு வந்து 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 100 கிலோமீட்டர். இப்போ ஏ வந்து பிக்கு வந்து என்ன செய்து ட்ராவல் ஆகுது, ஸோ ஏலேருந்து பிக்கு வந்து போகிறதுனால இப்போ இங்கே இருந்து பாயிண்ட் என்ன செஞ்சுட்டு இங்கே டிஸ்பிளேஸ் ஆகி இடம் பெயர்றது தான் இடப்பெயர்ச்சி. அப்போ இடம் பெயர்ந்துட்டு அப்போ அதோடய இடப்பெயர்ச்சி எவ்வளவு, 100 கிலோமீட்டர், எந்த டைரக்ஷனில், ஏல இருந்து பிக்கு. ஸோ இதில் எதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம் அப்படின்னா டைரக்ஷனையும் இன்க்ளூட் பண்ணுவோம். இப்போ அதே மாதிரி பாருங்கள், ஏலேருந்து பிக்கு 100 கிலோமீட்டர் எடுத்துக்கலாம். இப்போ ஒருத்தவங்க வந்து ஏலேருந்து பிக்கு போயிட்டு மறுபடி ஏக்கு வர்றாங்க, அப்போனா அவர் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அடைஞ்சிருக்கிறாரு, இல்லைனா அவருடைய இடப்பெயர்ச்சி என்னன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏலேருந்து பிக்கு இதுக்கு வந்து நம்ம பார்ட்டிஷன் வைக்கதை இது பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படி போகிறது வந்து ப்ளஸ்ஸு, மறுபடியும் இந்த டைரக்ஷனுக்கு வரதுன்றது மைனஸ், மேலே போனால் ப்ளஸ்ஸு, கீழ் நோக்கி வந்தால் மைனஸ். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதில் வந்து பாருங்கள், ஏலேருந்து பிக்கு போனாங்க அப்படின்னா 100 கிலோமீட்டர் அவர் ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு, மறுபடியும் என்ன பண்ணுறாரு, ரிவர்ஸ் டைரக்ஷனில் வராரா, பியில் இருந்து ஏக்கு வந்து திரும்ப வர்றாரு, அப்போ என்ன வரும், மைனஸ் 100 கிலோமீட்டர். ஸோ இப்போ என்ன வரும், 0. அப்போ ஆரம்ப அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0 ஆகுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கும், ஆனால் டிஸ்டன்ஸ் எப்போதும் என்ன பண்ணாது, 0 ஆகாது. ஸோ ஆப்ஷனில் வந்து கேட்டிருப்பாங்க, இப்போ ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு ஏலேருந்து பிக்கு ட்ராவல் ஆகிட்டு மறுபடி பியிலேருந்து சிக்கு போயிட்டு சியிலேருந்து மறுபடியும் ஒரு ஏக்கு வந்துட்டாரு அப்படின்னா நம்மளுக்கு என்ன அர்த்தம், ஸ்டார்டிங் பாயிண்டோ எண்டிங் பாயிண்ட்டோ சேமாக இருந்துச்சு அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0 தான். ஸோ அதை நம்ம வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ இந்த மெத்தட்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவள் எந்த டைரக்ஷனில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்லாம் வரும்ல, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்துக்கலாம். அந்த மாதிரி இடத்துல நம்மளுக்கு என்ன செய்யும், டைரக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இப்படி தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ எக்ஸாம் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா, இப்போ ஏ பின்னு இது இருக்குது, இங்கே சின்னு சொல்லிட்டு இருக்குது, அப்போ ஏ இங்கே வந்து ஒரு 100 கிலோமீட்டர், இது ஒரு 50 கிலோமீட்டர் எடுத்துக்கலாம். அப்போ இப்போ ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, ஏலேருந்து பி வரைக்கும் ரீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிக்கு வந்து போகிறார், அப்போ அவர் எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆகிருக்கிறாரு, 100 + 50 மொத்தம் 150 கிலோமீட்டர், என்ன டைரெக்ஷனில், ஏபிசி டைரெக்ஷனில். ஸோ ஏ டு பி அதுக்கப்புறம் பி டு சி, அப்போது அந்த ஏபி ப்ளஸ் பிசி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த டைரெக்ஷனில் 150 கிலோமீட்டர் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கிறாரு. அதே இது இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஏலேருந்து பிக்கு பியிலேருந்து சிக்கு போயிட்டு சிலேருந்து என்ன பண்ணிட்டாரு, மறுபடி
டிக்கு வந்துட்டாரு. அப்ப நமக்கு எந்த எந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் நமக்கு கன்சிடர் ஆகாது, இது வந்து கன்சிடர் ஆகாது. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏ, இப்போ அவருக்கு லாஸ்ட்டாக என் பண்ணுற பாயிண்ட் வந்து பி தான். அப்போ ரெண்டுக்கும் இடப்பட்ட டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 100 கிலோமீட்டர் தான். என்ன டைரக்ஷனில்? ஏபி டைரக்ஷனில். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும், இடப்பெயர்ச்சி வந்து கேல்குலேட் பண்ணணும், அதே மாதிரி டிஸ்டன்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணணும். ஸோ சம்மளை கேட்டிருக்கும் போது டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்களா, டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டிருக்காங்களான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளை வந்து ஈஸியாக வந்து இதை வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நம்ம அடுத்த செப்டர் எடுக்கலாம். தேங்க்யூ.